எனக்கு ஒரு வாரமா வந்து கொஞ்சம் காலையில உட்கார்றது இல்ல சாயந்தரம் இரவுல சாயந்தரத்துல உட்கார்றது அந்த நம்ம நீங்க சொன்ன இப்ப அந்த சும்மாயிரு அந்த இதுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அல்லது அந்த சொன்ன மாதிரி அது கூட ஒரு போதை தான் எல்லாம் ஒப்பிடுதல் மயமா ஃபர்ஸ்ட் காத்தால சாயந்தரம்ன்றது இல்லாத அளவுக்கு வந்து நீங்க பிளெண்ட் ஆயிடணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு இது சரி உட்காந்து வந்துட்டு பசிக்குது அப்படிங்கிற சில நேரம் பசித்தாகம் தவிர்த்து அதுலயே இருக்கலாம் போல இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு வாரத்துல எனக்கு கிடைச்சது என்னன்னா சில நேரம் பயம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பயம் அது வந்து வேற எதுக்கோ பயம் எல்லாம் கிடையாது அது ஒரு வித்தியாசமானதா இருந்தது. அதுக்கப்புறமா இங்க வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு ஒரு இது வந்துருச்சு என்னன்னு தெரியல அது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரொம்ப எனக்கு சமாளிக்க முடியல. காலையில 7 மணிக்கு தான் நான் வந்து ரங்கதுரையாவுக்கு வேற வழி கிடையாது. நைட்டு 8 மணிக்கு நான் வெளியில போறேன். 8 மணிக்கு நம்ம வெளில போக மாட்டோம்னா லேட் ஆயிடும் வர்றதுக்கு. இல்ல வீட்டுல இருக்க வேண்டாம் ஏதோ நம்மள பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரியல. நான் வெளியில போயிட்டேன் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டு ஒரு கடைக்கு போற மாதிரி சுத்திட்டு வந்தா ஒரு 1 மணி நேரம் ஆயிடும் இல்லைங்களா. எப்படியா தள்ளினா போறோம் என்னன்னு அந்த வாழ்க்கை இப்படி கடக்குற மாதிரி இருக்கு. சோ அது புரியல எனக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையிலயும் எழுந்து சரி இந்த பகவத்கீதை மாதிரி எதையாவது கேட்கலாம் அப்படின்னு அதை கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். அதான் நீங்க லைனா முன்னேற்பாடு பண்றீங்க உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு. சொல்றீங்க ஆனாலும் சொல்லுங்க தயவு செஞ்சு பாதுகாப்பே தேடாதீங்க. ஒப்படைக்கிறதுக்கு தெரிஞ்சுங்க ஆப்போசிட் தெரிஞ்சுங்க. அப்புறம் தான் என்ன பண்ணேன் ஐயாவுக்கு 7 மணிக்கு தான் நான் கால் பண்றேன். எப்பயுமே முன்னாடி கால் பண்ணுவேன் ஐயா போறீங்களா நேத்து போயிட்டீங்க எனக்கு என்ன சந்தேகம் இன்னைக்கு நேத்து வெள்ளிக்கிழமையே வந்துட்டாரோ என்னவோ அவரை கேட்டுக்கலாம் அப்படின்னா அவர் எடுத்த உடனே வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஐயாவுடைய இது நம்மளுக்கு திருப்பூர்ல கொடுத்த படம்லாம் நான் 5 இடத்துல வச்சிருக்கிறேன் எங்க போனாலும் அது கண்ணில் படணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பார்த்தா ரமணா நான் என்ன பண்றது இப்படி சைட்ல பாக்குறேன் அப்படி சைட்ல பாக்குறேன் அவர்கிட்ட பேசுறேன் நான் என்ன பண்ணணும் அப்புறம் தான் ரங்கந்தையாக்கு ஃபோன் பண்றேன் நான். அவரு பண்ண உடனே பேசிட்டு ஐயா கிளம்பி போயிட்டீங்களா இருக்கிறீங்களான்ற மாதிரி நான் பேசினேன். அப்போ நீங்க வரையலா அப்படின்னாரு. அப்பா நம்மளுக்கு கை காட்டுறாரு அப்படின்னு வரையலன்ன உடனே நான் என்னை இனிமேதான் கிளம்ப போறேன் ஸோ கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல இல்ல லேட்டருக்குள்ள வந்துருங்கம்மா அப்படின்னாரு. சார் அதுக்கப்புறம் எப்படி வந்து உட்காந்தனே எனக்கு தெரியாது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா. எங்க நடக்குது சொல்லுங்க உள்பாதை எங்க காமிக்கப்பட்டிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு நீங்க முனைப்பு காமிக்காட்டி அதனாலதான் இருப்பு கொள்ளாம பண்ணுது கிளம்புன்னு கிளம்பு அதுக்குரிய விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் அப்படி அமைச்சு கொடுத்தது. இது இல்ல அதுவேதான் எல்லாம் பண்ணுது ஒரு பொருள் தான் இருக்கு. எப்படி வந்து இந்த சைடு வந்து அவரை வந்து ஆண்டையை வச்சு விரட்டி வைக்குதோ போடா போடா 40 வேலியை இது பண்ணிட்டு உழுதுட்டு போடா அப்படின்றதோ அத எல்லா இறைவனுடைய திருக்குறிப்பு தெரியாமையா இருக்கும். சோ சாதாரண மனிதர்களுக்கு தான் அது வந்து பயங்களாவும் இதுவாகவும் ஃபர்ஸ்ட் வெளிப்படும். இதுவே என்ன ஆகும் நீங்க உணர ஆரம்பிச்சுட்டீங்க இது இப்படிதான் நடத்தி நடத்தி பழக்கம் ஆயிடும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா கோல்டன் பிளேட்ல கூப்பிடும் என்னன்னா அவங்களுக்கு போன் போடணும் வேணாம் அங்க போகணுமா வேணாம் அது எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்குது. இதெல்லாம் வந்து நுணுக்கமான உங்களுடைய பிரச்சனைகள் தானே. இந்த இடத்துக்கு ஏன் போன் பண்ண வேண்டாம்னா உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு போன் பண்ணி கேக்குறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போன் பண்ணி கேட்க பிடிக்கல இதெல்லாம் பிடிக்கல கரெக்டா இங்க வந்து முடி ரங்கதுரைய கேளு அப்படின்னு பண்ண வைக்கிறது இது. சோ எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட் அதுவும் இந்த பாதையில இருக்கிறவங்களுக்கு அது அப்படிதான் அமைச்சு கொடுக்கும். அதுக்கு எடுத்த எடுப்புலயே நம்ம அகந்தையை ஒப்பு வச்சுடணும். ஒப்பு வச்சுட்டு சித்தமா ரெடியா இருக்கணும். நீங்க சனிக்கிழமை காத்தால வரைக்கும் காத்துட்டே இருக்க கூடாது. புதன்கிழமை சரி நாங்க வந்துடலாம் போயிடலாம்
அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணீங்கனாலே அங்கேருந்து கால் வரும். எனக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு இன்னொரு இது, எனக்கு நான் எழுந்து என்ன பண்ணுச்சு, செவ்வாய் புதன்ல வேணா வேணா சிடிஎஸ்க்கு இந்த வாரம் வேண்டாம், நான் எழுந்து சொல்லிச்சு சரி இவங்க ரெண்டு பேர் போறாங்க அவங்க போயிட்டு வராங்க, நான் வந்து ஒரு இது பண்ணுது, நான் எழுந்தே சொல்லுது வேணா வேணா சிடிஎஸ்க்கு வேணாம் அப்படின்னுச்சு. அந்த இதுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. அது காட்டுச்சு அந்த இது. அப்புறம் எப்படி என்ன நடந்தது? அதான் நன்றி குரு. ஆமா அதான் உங்க நான் எழுந்ததுன்னா அதை நீங்க விளையாட விட்டீங்கன்னா அது எதிர்த்து தகர்க்கப்படும். பின்வாங்குதலும் இல்லாம புரியுதுங்களா? என்ன விஷயங்கள்லாம் பகவான் கிட்ட ரமண மகரிஷி கிட்ட எப்படி எல்லாம் பிளீட் பண்ணுவாங்க தெரியுமா? டெலகிராம் போறதுக்கு முன்னாடி அவருக்கு மெசேஜ் போயிடும். கிளம்பி போயிட்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை வந்து நீங்க பயப்படுறீங்க, யார் யாரையும் நினைச்சு பயப்படுறீங்க. அப்படிலாம் இந்த சந்நிதிக்கு வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஆக்சுவலா எல்லாம் வழிவிடும். என்ன பண்ற ஒப்புவிக்க தன்னை ஒப்புவிக்கிற அவர்கிட்டதான் போய் போய் நீங்க அடிச்சாலும் என்னம்மா அங்கேயே அவர் காலிலேயே நான் செத்து மடிகிறேன், சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சாலும் போயிட்டு வரேன், என்னவோ நடக்கும், ரெண்டு தானே நடக்கும், ஒன்னும் நான் செத்து போனோம் இல்லாட்டி வந்து சிதம்பரத்துக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், ரெண்டு தானே நடக்கணும், ரெண்டு பாத்துறேன் அப்படின்னு வரும்பொழுது அவரும் வராருல்ல, சிவபெருமானும் கீழே இறங்குறாருல்ல, இந்த மாதிரி துணியறதுக்கு தான் இது பண்றது. அதனால நம்ம வந்து அவங்களெல்லாம் நொந்துக்கவே கூடாது, உறவுகளை நொந்து கூடாது, யாரையும் நொந்து கூடாது. இப்ப தெரியுது அந்த சோதனைங்கிறது வந்து எப்படி அவங்களே வழி காட்டுறாங்க. அதான் அந்த உத கொடுக்கறதும் அந்த சோதனை பண்றதும் உறவுகளா வந்துதான் பண்ணுதுன்றது, அதுவும் அந்த இதை எடுத்துக்கிறேன். கூட கடந்துடும், உறவுகளையும் நொந்துக்காதீங்க, பகையையும் நொந்துக்காதீங்க. இது அந்த சைட எதுக்கு கருத்து? அந்த கருத்து கூறன்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டாமே, அப்படி போங்க. புரியுதுங்க நான் சொல்றது? அது ஸ்ட்ரைட்டா போகாம முதல்ல நான் வந்து எழுந்து அப்படி சொல்லிட்டு அவ அப்படி வேண்டாம் வேண்டாம் அவ அப்படி எல்லாம் பண்றாங்க இருக்க வேண்டாம் நம்ம இறங்கி நல்லதான் வீட்டுக்கு போயிடலாம் அதை சொல்லாமைய இல்லப்பா நான் இன்னைக்கு வந்தேன் நாளைக்கு கிளம்புறேன்றது அப்படி வந்திருக்கலாம். பட் ரைட் ரைட் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு செட் ஆகாது, அவங்களுக்கும் நம்மளுக்கும், அவங்களுக்கு தொல்ல வேணாம் எனக்கும் தொல்ல வேணாம், நம்ம இறங்கி போயிடலாம், ஒரு நாள் வந்தோமா அந்த சாமி கும்பிட்டோமா ரைட்டா கீழே இறங்கலாமா போகலாம். அது ஃபர்ஸ்ட்ல வர மாட்டேங்குது, முதல்ல வர மாட்டேங்குது, அது கொஞ்சம் தள்ளிதான் வருது. அதை கொஞ்சம் அனுபவிச்சு வேண்டாம் வேண்டாம் ஒரு நிகழ்ச்சி பாக்குறோம் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது ரைட் கிளம்பு அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க சொன்னீங்களே முதல்லயே சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்ற, முதல்லயே சரண்டர்னா அதான் உள்பாதைக்கு திரும்பினவங்க உடனே ரட்சிக்கப்படுகிறார்கள், இல்லாட்டி உள்பாதைக்கு இன்டெரக்டாலாம் வரவங்க இதெல்லாம் இன்டெரக்டா வருது. புரியுதுங்களா? மத்தவங்களெல்லாம் சார்ந்து அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி அங்கேயும் ஈகோ டெஸ்ட் பண்ணுது மத்தவங்களை, இவர் வந்து என்ன எனக்கு மதிப்பு கொடுப்பாரா, என்னுடைய பணிக்கு என்னுடைய இச்சைக்கு இவர் மதிப்பு இருக்கா, இவர்கிட்ட மதிப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ண பாருங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிருந்தா அதுக்கேத்த மாதிரி சுத்து, அது அது வந்து நான் செமித்தியா நானு ரைட் செமித்தியா நானு இங்க அதான் சொல்லுனேன். இதுக்கே திரௌபதியினுடைய அந்த வஸ்திராபரணம் இது நடக்கும் பொழுதே மானபங்கம் நடக்கும் பொழுதே கிருஷ்ணர்கிட்ட கேக்குறா, அவ ரொம்ப ரிலாக்ஸ் ஆன பிறகு கேக்குறா, ஏண்டா கிருஷ்ணா என்ன வாடா போடான்னு கூப்பிடுற அளவு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும், ஏண்டா கிருஷ்ணா நான் கூட்டம் ஒண்ணும் வர வேண்டியதானே உனக்கு என்ன அவ்வளவு நேரம் ஆச்சு மானபங்கப்படும் போதுல, நான் ஆக்சுவலா சீக்கிரம் வட்டேன் நீதான் இதை துரத்தி அனுப்போடாட்ட இல்ல என்ன சொல்றேன் நீ அப்படின்னு. ஆமா நீ என்ன கூப்பிட்ட? நான் என்ன கூப்பிடுவேன், நீ இருக்கிறது துவாரகா மதுராபுரி அதான் கூப்பிட்டேன், இங்க இருக்கிறவன்லாம் எவனும் சொத்த என்ன காப்பாத்த போறது இல்ல, ஏ துவாரகாபுரி வாசியே அப்படின்னு கத்தினேன்.
நான் ஆக்சுவலா உடனே வந்துட்டேன், நீ கத்தும் போது நீ அவமானப்படும் போது நான் வந்துட்டேன், நீ துவாரகாபுரின்னு உடனே நான் துவாரகாபுரிக்கு போயிட்டேன். நான் என்ன கூட்டிருக்கணும், நீ ஹிருதயவாசினேன்னு கூட்டிருக்கணும், என் ஹிருதயத்தை குடிக்கொண்டிருப்பவனே அப்படி நீ நானும் வேற வேற இல்லை நீ பாவத்துல இருந்ததுன்னா நல்லா. இதுதான் இப்படிதான் ஈகோ வந்து வெளியில எல்லாம் எதிர்பார்த்து பார்த்து பார்த்து வரக்கூடாது. இல்ல இப்ப புரியுது, நான் எப்ப எழுது அதை நான் பாக்குறது புரியுது. டைமையும் மிஸ் பண்றீங்க, அனுபவங்கள் புதுசு புதுசா தேடி தேடி வேண்டி வேண்டி தட்சணை வாங்கிக்கிறீங்க. வேண்டாம், அது புரியுது. இன்ஸ்டால்மெண்ட்ல இன்ஸ்டால்மெண்ட்ல கத்துக்கூடாது, இதெல்லாம் செம ஃபாஸ்டா இருக்கணும், ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன்ல இருக்கணும். அவர் எப்படி கேக்குறாரு, அதான் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெஷ்ஷா, உடனே என்ன கண்டா திருப்பி போனா புரட்டி எடுத்துருவாரு அந்த ஆளுன்றாங்க. அப்பா பரவாயில்லவாரு கிளம்புறாரா இல்லையா? சோ வீர துச்சமா மாதிரி அதான் அந்த ஏதோ பாதுகாப்பெல்லாம் அரேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அது மூலமா பிள்ளைய டெஸ்ட் பண்றது, புரியுதா? பிள்ளையினுடைய அபிமானம் எல்லாம் டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ற அருகதை நம்மளுக்கு கிடையாது. நம்மளையே நம்ம இட போட்டு கூடாதுன்னா அவங்கள போய் இட போடலாம். உங்க மூலமா பிறந்தாங்களே தவிர உங்களுக்கு ஆப்ளிகேட்டட்னு நீங்களா நினைச்சு கூடாது. இந்த பாதையில இருக்கிறவன் யாரையுமே ஆப்ளிகேட்டடாவே நினைச்சுக்க மாட்டான். தே ஆர் ஆப்ளிகேட்டட் டு ஹெல்ப் மீ. இல்ல அவங்களே இப்ப நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும் போது அந்த நான் எழுந்து பண்ணுது. அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு எப்படி எனக்கு சமாதானம் வருதுன்னா, அவங்களே அசலம் தானே, இங்க வேற வேற இல்லையே. நம்மள ஒண்ணு அவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு பாடம் வருதுன்னா அந்த அசலமே நம்மளுக்கு இப்ப சொன்ன மாதிரி சோதனை கொடுக்கதா வருது. அந்த இதுக்கு வந்துடுறேன். அதேதான் திருப்பி திருப்பி நீங்க துவாரகா பூஜை வாசி ஆக்கிட்டு அப்புறம் ஹிருதய வாசினேன்றீங்க. ஆமா, அது சொல்ல அது அதெல்லாம் சூக்ஷமெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதனாலதான் இம்மிடியா எழுந்த உணர்ச்சி பக்கத்திலேயே நின்று அங்கேயே அதை ஃபர்ஸ்ட் முடிக்கிறது தான் இருக்கணுமே தவிர, வேற அந்நியமா இன்னொருத்தர வச்சு இவங்களை ப்ரூவ் பண்ண பிறகு என்னுடைய விசாரத்தை நான் தொடர்றேன், நீங்க உங்களுடைய விசாரத்தை நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அதுக்கேத்த இங்க பிசிக்கல் டைம்ல தூக்கின் போடும், பிரிச்சே வச்சிடும். ஆமா, ரொம்ப டேஞ்சர்லாம் நிறைய இருக்கு. வரும் புரியுதா? அதனாலதான் இங்க வந்து பட்டினத்தான் முதல் கொண்டு என்ன பண்றாரு, யாரோ வீட்டுக்கு போய் உட்காந்து இவரும் அழறாரு. என்னப்பா நீ யாருப்பா, இவங்களுக்கு என்ன உறவு, நீ ஏன் அழற, நான் அவன் புள்ள மனைவி அப்படின்னு சேத்தவன் பாடிய சுத்தி அவங்க சொன்னாங்க. உங்களை மாதிரிதான், நான் உங்களை நினைச்சு அழறேன், நான் அவரை நினைச்சு அழறேன், எங்களை நினைச்சு அழறேன். நீங்களாம் செத்த பணத்தை நோக்கி சாக போற பணங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கேன், உள்ள ஆளே இல்லையே, ஏற்கனவே செத்த படம்னால என்னையும் சேர்த்து. ஸோ ஞான பாயிண்ட் தான் நிற்கணும், உள்ள டெஸ்டிங்கு இந்த அபிமான டெஸ்டிங்கு எல்லாம் நானுக்கு அதுதானே இருக்கும், புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு அதுக்கேற்ற டிலே, அதுக்கேற்ற அகனியும் நிர்கதியா இருக்க தெரிஞ்சுக்கணும். நம்மள இழந்தவாளான்னு நினைக்கிறதே ஈகோ. நம்மள இழந்தவாளாதாபச்சாதாபம் எனக்கும் நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நினைக்கிறதே ஈகோ. எப்படியாவது என்ன வந்து அப்படியே வந்து இது பண்ணுவியா, புரியுதுங்களா? அங்க ஈகோக்கு பெருமை சேர்க்கறதுக்கும் கஷ்டப்படக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. அதை வச்சு வந்து மற்றவங்களையும் வந்து எடை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஈகோவை மொத்தத்துல நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கூடாது, உங்களுக்காசனும் ஹேண்டில் பண்ணிக்கூடாது, மற்றவங்களுக்கு மற்றவங்களையும் எடை போட்டு உட்காந்துட்டு கூடாது. எல்லாம் நிறைய டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட் இல்லை, வாழ்க்கையே போயிடும். ஒன் டு ஒன் தான் இருக்கணும் உங்களுக்கு பரம்பொருளுக்கு. இங்கே வந்து அதை ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கு குரு உணர்ந்தவர், அவரோட தான் இருக்கணும். நிறைய நடக்குதுங்க, ஒன் டு ஒன் நடக்குது. இல்ல உனக்கும் எனக்கும் தான், வேற எங்கேயும் இங்க இல்ல யாரும் இல்லன்னு ஒன் டைம் அதுவும் குதிரை சவாரி ஏறுற மாதிரி அந்த இதுவும் நானும் ஏறி சவாரி பண்ணிடுறேன். பரவாயில்ல, எல்லாம் போயிடும், தைரியமா இருக்கும், தைரியமா, அவ்வளவுதான்.